அத்தியாயம் 22. சிறு தொண்டர். உறையூருக்கு மேற்கே காவேரி நதியிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அந்தி நேரமானபடியால் அத்தடாகத்தை அழகு செய்த தாமரை மலர்கள் எல்லாம் அச்சமயம் இதழ் கும்பி இருந்தன. மேல்வானத்தை பொன்மயமாக செய்து கொண்டிருந்த சூரியன் சுழலுகின்ற தங்கத் தகட்டைப் போல அதிவிரைவாய் கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். தாமரை குளத்தைச் சேர்ந்த படித்துறை மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும் வந்து தங்கியிருந்தார்கள். மண்டபத்துக்கு சற்று பின்னால் வேல் பிடித்த வீரர்கள் ஒதுங்கி நின்றார்கள். பட்டத்து யானையும் புறவிகளும் சிறு தூரத்தில் காணப்பட்டன. மேற்கு திக்கிலிருந்து காவேரி ஆற்றின் ஓரமாக வந்த சாலையை சக்கரவர்த்தி ஆவலுடன் உற்று நோக்கி கொண்டிருந்தார். குந்தவி தடாகத்தின் படிக்கட்டில் இறங்கி கீழ்ப்படியில் வந்து நின்றாள். தளதளவென்று விளங்கிய தாமரை இலைகளின் வனப்பையும் கூம்பிய தாமரை மலர்கள் முட்டுக்கள் இவற்றின் அழகையும் அவள் சிறிது நேரம் பார்த்து மகிழ்ந்தாள். தாமரை இலைகளின் மேலே முத்து முத்தாக தண்ணீர் துளிகள் நின்றதையும் இளம் காற்றில் தாமரை இலைகள் அசைந்த போது அந்த முத்துக்கள் அங்கும் இங்கும் ஓடி சில சமயம் ஒன்றோடு ஒன்று கலந்தும் சில சமயம் பிரிந்தும் விளையாடியதையும் பார்த்து கழித்தாள். அப்போது தடாகத்தின் திளிந்த நீரில் பிரதிபலித்த அவளுடைய உருவமானது தற்செயலாக அவள் பார்வையை கவர்ந்தது. சந்தன நிற தந்தத்தினால் செய்தவை போல விளங்கிய குந்தவியின் அழகிய நீண்ட புஜங்களும் பங்கஜ மலர் பாதங்களும் பளிங்கு போல் தெளிந்த தண்ணீரிலே பிரதிபலித்த போது பன்மடங்கு வனப்பும் சோபையும் பெற்று விளங்கின. குந்தவி தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்த்த வண்ணமாக சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றாள். அந்த காட்சி கைதேர்ந்த சிற்பி ஒருவன் செய்த அற்புத அழகு வாய்ந்த தந்த பதுமை ஒன்றை உயர்ந்த ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்து அக்குளக்கரையில் நிறுத்தி வைத்திருப்பது போல தோன்றியது. திடீரென்று தந்த பதுமைக்கு உயிர் வந்தது போல குந்தவி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய மேனி அழகை பற்றி அவளிடம் ஏற்கனவே பலர் பிரஸ்தாபித்ததுண்டு. தாய்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள், தோழிகள் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள், சித்திரக்காரர்களும் சிற்பிகளும் வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் குந்தவி மேற்படி பாராட்டுதல்களை பொருட்படுத்தியதே இல்லை. ஆனால் இப்போது அவள் தன் மேனி அழகை பற்றி தானே சிந்திக்கத் தொடங்கினாள். தோழிகள் அழகை பற்றி சொல்வதெல்லாம் வெறும் புகழ்ச்சி அல்ல, விளையாட்டும் அல்ல, உண்மைதான். ஆனால் இந்த அழகினாலே என்ன பிரயோஜனம் என்று அவளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அடுத்தாற்போல், ஆஹா, அந்த ராஜகுமாரனுக்கு இந்த உறையூர்தானே, அவன் மட்டும் இப்போது என் அருகில் நின்று கொண்டிருந்தான் என்னும் எண்ணம் உண்டாயிற்று. இதையடுத்து இனதென்று விவரிக்க முடியாத மனக்கிலேசம் ஏற்பட்டது. இந்த அலங்காரம் எல்லாம் என்னத்திற்காக? நாளை முதல் ஆபரணம் ஒன்றும் அணிந்து கொள்ளக்கூடாது. இவற்றினால் என்ன பிரயோஜனம்? அழகு அதிகமாகி விடுகிறதா? இருக்கிற அழகே போதுமே என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றின. இப்போதே இதையெல்லாம் எடுத்து எரிந்து விடுகிறேனே என்று தலையிலே சூடியிருந்த ஆபரணங்களை முதலில் எடுக்கப் போனாள். அப்போது திடீரென்று அவளுடைய தந்தையின் குரல், குந்தவி இங்கே ஓடி வா என்று விரைந்து அழைத்தது காதில் விழுந்தது. தன்னை மறந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த குந்தவி திடுக்கிட்டு தந்தை இருந்த பக்கம் நோக்கினாள். அதோ பார் குந்தவி, சிவிகை வருகிறது. என் அருமை சிநேகிதர் வருகிறார். பல்லவ சேனாதிபதி வருகிறார். சளுக்கரை முறியடித்து புலிகேசியை கொன்ற மகாவீரர் வருகிறார். உறையூருக்கு நாம் இந்த சமயம் வந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இவ்விதம் ஊரிலிருந்து உறவினர் வரக்காணும் சின்னம் சிறு குழந்தையைப் போல சக்கரவர்த்தி அளவற்ற உற்சாகத்துடன் சொல்லிக்கொண்டே போனார். அவர் அவ்வளவு குதூகலம் கொண்டதை குந்தவி அதற்கு முன்னால் கண்டதே இல்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் சிவிகை தாமரை தடாகத்தின் அருகிலே வந்துவிட்டது. மண்டபத்தில் சக்கரவர்த்தி நிற்பதை கண்டதும் ஏவலாளர் சிவிகையை விரைந்து கீழே இறக்கினார்கள். அந்த சிவிகையிலிருந்து தலையையும் முகத்தையும் நன்கு முண்டனம் செய்தவரும் விபூதி ருத்ராட்சதாரியுமான பெரியவர் ஒருவர் இறங்கினார். அவருடன் ஒரு மூதாட்டியும் இறங்கினார். அந்த பெரியவர், அரசே என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்தை நோக்கி விரைந்து வந்தார். சக்கரவர்த்தியும், சேனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்திலிருந்து விரைவாக கீழே இறங்கி வந்தார். சற்று நேரம் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணமாக கூப்பிய கரத்துடன் நின்றார்கள். இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது. பிறகு ஏக காலத்தில் இருவரும் ஒருவரையொருவர் நெருங்கி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அப்போது இருவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருகி வழிந்து
அருவியாக ஓடத் தொடங்கியது. இதற்கிடையில் சிவிகையிலிருந்து இறங்கிய மூதாட்டியை நோக்கி குந்தவி வந்தாள். அவருக்கு குந்தவி நமஸ்காரம் செய்ய எத்தனிக்க அந்த அம்மையார் அதற்கு இடம் கொடாமல் அவளை தம்முடன் சேர்த்து அணைத்து கொண்டு, குழந்தாய், பிறைசூடும் பெருமானுடைய அருளால் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். உன் மனதிற்கிசைந்த மணவாளனை அடைந்து தீர்க்க சுமங்கிலியாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார். அவர் இவ்விதம் ஆசி கூறிய போது குந்தவியின் தேகத்திலே புலகாங்கிதம் உண்டாயிற்று. பரஸ்பரம் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்த சக்கரவர்த்தியும் அவருடைய பழைய சேனாதிபதியும் சிறிது நேரத்திற்கெல்லாம் சற்று விலகி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். உறையூருக்கு நான் இச்சமயம் வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம்! இல்லாவிட்டால் உங்களை பார்த்திருக்க முடியாதல்லவா? நீங்கள்தான் என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள். காஞ்சிக்கு வருவதே இல்லை. அரசே, தங்களை நான் மறந்து விடுவதா? தென்னாட்டில் நான் தரிசித்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தங்களுடைய நினைவு எனக்கு உண்டாயிற்று. இந்த திவ்ய சேத்திர யாத்திரையில் தாங்களும் என் கூட இல்லையே என்று எவ்வளவோ வருந்தினேன். கடைசியாக பழனிமலையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவனை தரிசித்த போதும் தங்களுடைய நினைவுதான் எனக்கு. அவருடைய சந்நிதியில் நான் விரும்பியது உடனே நிறைவேறிவிட்டது. இங்கே வந்ததும் தங்களை பார்த்தேன். சேனாபதி பிரபு, என்னை அவ்விதம் அழைக்க வேண்டாம். பரஞ்சோதி, அது என் பூர்வ ஜென்ம பெயர். அதை இப்பொழுது கேட்க பிடிக்கவில்லை. கேளும் சிவபக்தரே. அவ்வளவு பெருமைக்கு நான் உரியவன் அல்ல பிரபு. இன்று இந்நாட்டில் மகான்களான சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு புரியும் சிறு தொண்டன் நான். கேளும் சிறு தொண்டரே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால்? சொல்லுங்கள் அரசே. இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் இரண்டு பாக்கி இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டால் நானும் உங்களைப் போல் துறவு பூண்டு ஸ்தல யாத்திரை தொடங்கி விடுவேன். ஆனால் உங்களைப் போல் தலையை முண்டனம் செய்து கொள்ள மாட்டேன். பார்த்தவர்கள் வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது அகஸ்திய முனிவர்தானோ என்று பிரமிக்க முடியான ஜடாமுகுடம் தரிப்பேன். என்று சொல்லி சக்கரவர்த்தி நகைக்க சிறு தொண்டரும் கூட நகைத்தார். அவ்விருவருடைய சிரிப்பின் ஒலியும் அந்தி நேரத்தில் கூட்டை நோக்கி பறந்த பறவைகளின் குரல்களுடன் கலந்து நாத்திசையும் பரவி எதிரொலி செய்தனர்.